ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எல்லாமே நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, குக்கு வித்து கோமாளி அப்படிங்கிற ஒரு ஷோ எவ்வளோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. டெஃபினட்டாக நிறையா பேர் அந்த ஒரு ஷோக்கு பார்த்தீங்கன்னா ஃபேனாக இருப்பீங்க. ஸோ அந்த ஷோ இப்படி இருக்குது அப்படி இருக்குங்கிறத தாண்டி, ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஷோ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பட் அதில் இருக்க கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையா. அதில் நான் லைட்டாக சோர்ஸ் பண்ண விஷயத்த உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லாமே அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ. ஸோ சில கண்டஸ்டண்ட்டோடைய சேலரி எவ்வளோ, அவங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறத நான் பார்த்த விஷயத்த உங்களுக்கு சொல்லாமே அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மெயினாக இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா 100% உண்மை அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். ஸோ நான் சோர்ஸ் பண்ண விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்து முடித்த உடனே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்ப்போம் என்ன கண்டஸ்டண்ட்டுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, பர் வீக்கா பர் மந்த்தா இல்லைனா என்ன வயசாகுது இப்படிங்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா season 1 ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும். ஸோ அதை தாண்டி இப்போ season 2 இருக்கு இல்லையா, குக் வித் கோமாளி. season 2 சில பேர் இருக்காங்க, குக்காக இருக்கட்டும் இல்லை கோமாளியாக இருக்கட்டும். கோமாளின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க தான் அந்த ஷோவோட ஹீரோ. பட் இவங்க ரெண்டு பேரில் சில பேருடைய டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நான் சோர்ஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ முதல்ல யார்கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம், பாபா பாஸ்கர் மாஸ்டர்கிட்டேருந்து ஆரம்பிப்போமா. ஸோ அவருடைய ஏஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா 45 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவருக்கு இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா பர் வீக்குக்கு 40,000 ருபீஸ் கொடுக்குறாங்களாம் இந்த ஒரு ஷோக்காக. ஸோ யா, இவங்க தான் வந்து செகண்ட் ஹையஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். குக் வித் கோமாளி season 2 பொறுத்த வரைக்கும் நிறையா சேலரி வாங்குறதுல இவங்க தான் செகண்ட் ஹையஸ்ட். ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு உங்களுக்கு கியூரியாசிட்டி இருக்கும், நான் சொல்கிறேன் நண்பா, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், டெக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன், கவலைப்படாதீங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கனியக்கா இருக்காங்கல்ல, காரக்குழம்புன்னு சொல்லுவாங்களே, சும்மா கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க சமையல்லாம் பார்த்தீங்கன்னா விழுது கட்டுறாங்க. ஸோ அவங்களுடைய சேலரி பார்த்தீங்க அப்படின்னா பர் ஷோக்கு 30,000 ருபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஏஜின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 38 ஆறதாக வந்து நான் பார்த்த விஷயம், நெட்லேருந்து தான் நம்ம பார்த்து எடுத்தேன். ஸோ எந்த அளவுக்கு உண்மை அப்படின்லாம் தெரியல, நான் ஒரே ஒரு வெப்சைட்லாம் பார்க்கல, பல வெப்சைட்ஸை பார்த்து இது ஓரளவுக்கு நம்ப முடியுதோ அது மூலியமாக தான் நான் சோர்ஸ் பண்ணி சொன்னேன். ஸோ பாபா பாஸ்கர் மாஸ்டர் பற்றி சொல்லியாச்சு, கனியக்கா பற்றி சொல்லியாச்சு, அடுத்ததான் நம்ம ஃபேவரட் அஸ்வின் பற்றி சொல்லாமல் இருந்தால் எப்படி. ஸோ அஸ்வின் அவர்கள் பல ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடிச்சிருக்காரு, சீரியல் கூட நிறையா பண்ணியிருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அதிலலாம் கிடைக்காத ஒரு புகழ் பார்த்தீங்க அப்படின்னா, புகழ் பற்றின இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக சொல்கிறேன் நண்பா, அதிலலாம் கிடைக்காத புகழ் பார்த்திங்கன்னா அஸ்வின் அவர்களுக்கு இந்த ஒரு ஷோ மூலியமாக கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுல ஆச்சரியமே கிடையாது. ஸோ இவருடைய பர் வீக் சேலரி குக் வித் கோமாளியில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25,000 25,000 ரூபாய் கொடுக்குறாங்களாம். இவருடைய ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா 29 ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ யா, இவரை பற்றின டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்ததான் நம்ம ஃபேவரட்டான சிவாங்கி, அவங்கள யார் தான் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா சிவாங்கி அப்படிங்கிற ஒரு உருவம் குக் வித் கோமாளியில் இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு ஃபேம் இந்த ப்ரோக்ராமே அடைஞ்சிருக்குமானா, அது ஒரு கேள்விக்குறி தான். என்ன சொல்கிறீங்க, நான் சொல்கிறது கரெக்டாக தப்பா? ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆப்வியஸாக முக்கால்வாசி பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், 20. ஸோ இப்போ 21 அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ சேலரி அப்படின்னு பொறுத்து பார்த்த வரைக்கும் 20,000 ரூபாய் பர் வீக்குக்கு கொடுக்கறதா வந்து நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் சொல்லுது. ஸோ சிவாங்கியை பொறுத்த வரைக்கும் ஏஜ் 20 இல்லை 21 இருக்கலாம். ஸோ இப்போ அவங்களுக்கு உண்டான சேலரின்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் பர் வீக் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஷக்கிலாமா பற்றி பார்த்துருவோம்னா, ஏன்னா இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பெய்டு சேலரி இந்த குக் வித் கோமாளிலேயே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களுடைய சேலரியை பொறுத்த வரைக்கும் 50,000 ரூபாய் ஒரு வீக்குக்கு அவங்க சேலரியாக வாங்குறாங்க. ஏஜ் பொறுத்த வரைக்கும் 42 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேவரட்டான புகழ். ஸோ புகழை பொறுத்த வரைக்கும் இப்போலாம் ரீசெண்டாக கூட கார்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ பயங்கரமாக சம்பாதிக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன். பட் குக் வித் கோமாளியை பொறுத்த வரைக்கும் பர் வீக்குக்கு 15,000 கொடுக்கறதா சொல்லி நான் பார்த்த விஷயங்கள் சொல்லுது. இவருக்கு ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 30 ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு சொல்லிடுறேன், ஏன்னா உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா.
ஸோ அதுக்காக ஸோ அடுத்ததான் நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன், மணிமேகலை அக்கா. ஸோ மணிமேகலை அக்காவை பொறுத்த வரைக்கும் ஏஜ் 31 அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். இவங்களுக்கு பர் வீக் பார்த்தீங்க அப்படின்னா 18,000 ரூபாய் சேலரி கொடுக்கறதா வந்து நான் பார்த்தேன். ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் 18,000, ஏஜை பொறுத்த வரைக்கும் 30 இல்லை 31 வயசு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். ஸோ அடுத்ததான் நம்ம சுனிதா அக்கான்னு கூட சொல்லிடலாம், ஏன்னா அவங்க ஒரு டான்சர் தான், எனக்குமே பயங்கரமான ஏஜ் டிஃப்ரென்ஸ் தான் எனக்கும் அவங்களுக்கும். ஸோ அவங்க ஏஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 33 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு பதிவேக் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபீஸ் கொடுக்கறதா, சேலரியாக கொடுக்கறதா நான் பார்த்த விஷயங்கள் எனக்கு சொல்லுது. ஸோ முக்கால்வாசி எல்லாருமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கனியாக்காலேருந்து, அஸ்வின்லேருந்து, சிவாங்கி, புகழ், பாலா அவர்களுக்கு ஏஜ் 25 தான் ஆகுது. ஸோ அவருக்கு சேலரின்னு பார்த்தீங்கன்னா பர் வீக் 10,000 அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். ஸோ அவ்வளோதான நண்பா, நான் எல்லாரை பற்றின டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு எல்லாரை பற்றியும் கம்ப்ளீட்டாக என்னால் எடுக்க முடியல, பட் நான் பார்த்த விஷயங்கள் ஓகே ஓரளவுக்கு நம்பும்படியாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியும் நான் இப்போயுமே சொல்கிறேன், நான் சொன்ன டேட்டா வந்து எக்ஸாக்டான கரெக்டு அப்படிங்கிறது தெரியல, அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஸோ ஓரளவுக்கு நமக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல, சரி என்ன தாண்டா இவங்களுக்கு வயசாகுது, என்ன தாண்டா இவங்க சேலரியாக வாங்குவாங்க அப்படின்னு அந்த ஒரு கியூரியாசிட்டிக்கு ஓகே ஏதோ நம்மளால் முடிச்சது பண்ணுவோமே, நம்ம நிறைய இடத்துல சோர்ஸ் பண்ணி பார்ப்போமே, அதில் கிடச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நான் இந்த வீடியோங்கிறத நான் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், சும்மா ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான ஒரு வீடியோ பண்ணணும்னு தோணுச்சு இந்த ஷோ பற்றி. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோங்கிறத நான் பண்ணேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த வீடியோங்கிறத நான் பண்ணி முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது க்யூரியாசிட்டி, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பண்ணணும், இந்த மாதிரியான வீடியோஸ் பண்ணணும்னா மறக்காமல் பண்ணுங்கப்பா அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லைப்பா இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வேணாம், நம்ம ஆல்ரெடி போட்ட மாதிரியான வீடியோஸே பண்ணுங்கள், இந்த மாதிரி வீடியோஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இந்த மாதிரியான ஜானரை விட்டுட்டு வேறு சில விஷயங்களாக நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களோட சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஹாப்பி மினிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் லால் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களோட சந்திக்கிறேன். நன்றி. குக்வித் கோமாளியில் வேறு என்ன வீடியோ பண்ணலாம், சரி ஓகேங்க நான் யோசிச்சுட்ருக்கேன், நீங்கள் வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. நன்றி.